ஆஸ்பத்திரிக்கு வரும்போது ஃபஸ்ட்டு 46 வயசாகுது, என் ஒய்ஃபுக்கு 39 வயசாகுது. இருந்தாலும் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு மேடத்துலேயும் சாரையும் பார்க்கும்போது சாருடைய அணுகுமுறையும் சொல்லும்போது ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னாங்க எனக்கு. ஆனால் எங்கள் மற்ற எல்லா டாக்டர்கிட்டையும் அங்கே எங்கேயும் போயும் ரொம்ப இடத்துக்கு போனோம், எங்கேயுமே ஒன்றும் சரியாகலை. கடைசியாக அங்கே வந்து ஒரு டிவி ஆடில் பார்த்துங்க வந்தோம். வந்து முத நாளே ஒரு தைரியம் கொடுத்தாங்க எங்களுக்கு சார், அதில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. இப்போ நல்லா சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கு. வர்ற ஒவ்வொரு நேரமும் எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவான பேச்சு, அந்த டெஸ்ட் எடுக்கும்போது ரிசல்ட்டு எல்லாம் மேடமும் சாரும் ரொம்ப இதாக இது பண்ணாங்க. ரெண்டாவது எங்களுடைய பொருளாதாரத்தை நினச்சோம்னா நாங்களாம் அந்த டெஸ்ட் கூட பண்ண முடியுமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கும்போது அந்த டெஸ்ட் பேபிக்கு ரொம்ப குறைஞ்சதில் நல்லா பண்ணாங்க. மற்ற இடத்துலலாம் டெஸ்ட் பண்ணோன்னா 9 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், 9 மாதம் அந்த ஆஸ்பத்திரியிலேயே தங்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ஆஸ்பத்திரி பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது, ஐவிஎஃப் பண்ண மறுநாளே நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டு போய்ட்டோம். ரெண்டாவது ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த கருப்பையில் டீச்சிங் பண்ணி அந்த சேஃப்டி அதெல்லாம் நல்லா பண்ணாங்க. ஒரு அந்த டீச்சிங் பண்ணி போதெல்லாம் நாங்களும் பயந்து தந்தோம், ஆனால் அதுக்கெல்லாம் ஒரே நாள் தான் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனோம். இப்போ நல்லபடியாக 7 மாதம் நாங்கள் இதாக இருக்கோம். ஒரு மொத்தத்தில் இந்த ஆஸ்பத்திரி நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு, நல்ல ஒரு அணுகுமுறை. பணம் வந்து அவ்வளோ அதிகமாகும்னு யாரும் நினைக்கக்கூடாது. ஆனால் ஒரு பொருத்தமான இது டெஸ்ட் டியூப் பேபிங்கிறது பயம்லாம் நல்லா தைரியமாக பண்ணலாம். பொருளாதாரத்தில் ஃபீல்டு உள்ளவங்களுக்கும் இவங்க பண்ணணுங்கிற ஒரு இதில் தான் ஒரு சேவை மட்டும் செய்கிறாங்க மேடம் சாரும், அவங்களே பாராட்டக்கூடாது தான். அது ஏஆர்சி கருத்துப்பு மையத்துக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டவன். நாங்கள் ரெண்டு பேரும் குழந்தையே இல்லாமல் தெரிவிக்கும் போது நல்லா ஆறுதலாக எங்களுக்கு பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் குழந்தைகள தம்பதிகளை நீங்களும் எதுவும் யோசிக்காதீங்க, தைரியமாக வாங்க. தைரியமாக வந்து மேடத்தையும் சாரையும் பார்த்து பயன்பெறுங்கள். நம்பர்